வணக்கம், வெல்கம் டு அமுத உணவகம் சேனல். நார்த் இந்தியன் ஸ்பெஷல் கிரேவி தாங்க செய்ய போகிறோம், பன்னீர் பட்டர் மசாலா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்காக ஒரு கிரேவி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இஞ்சி ஒரு துண்டும் 6 பல் பூண்டும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வதக்கி செஞ்சுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. ஒரு 10 லிருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் வதங்கிறதுக்காக 1 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி 1 10 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணுங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க. பாருங்கள், ஸ்மூத்தாக பேஸ்ட் அரைச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதே பேன் தான் சூடு பண்ணியிருக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் தான் சேர்க்குறேங்க. பட்டர் 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகுனதுக்கப்புறமா 2 ஏலக்காயும் 1 பிரியாணிலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 பட்டையும் கிராமும் கூட சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன். இதில் காரம் இருக்காது, நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பெல்லாம் நம்ம வேக வச்சு அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க. தட்டு போட்டு மூடி 1 5 நிமிஷம் கிரேவி திக்காகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. கிரேவி திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்லலாம் இது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக தான் இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பன்னீர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் யூஸ் பண்ணுறதுனால நான் டைரெக்டாக அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2-3 நாள் நீங்கள் பன்னீர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக அதை டோஸ்ட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கிரேவியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கஸ்தூரி மேத்தி பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குங்க. இது வந்து காய்ந்த வெந்தயக்கீரையோட துகள்கள் தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நான் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து திக்னஸ்க்காக தான் நம்ம சேர்க்குறோம். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சேர்க்கலினாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி நம்ம கிரேவி வந்து திக்காக தான் இருக்குங்க. மேலே கொஞ்சம் கார்னிஷிங்க்காக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியை செஞ்சுருக்குறோம். சூடான சப்பாத்தி பரோட்டா நானோட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். என்னோடய வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.